ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99 கொடுத்து இன்னைக்கு நம்ம கார் ஸ்கின் க்ளோவால் எல்லாமே பை பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃப்ரீயாக எப்படி பை பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கார் ஸ்கின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் தராங்க. ஸோ எப்படி பை பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலைட் பாஸ் வந்துச்சு. அந்த எலைட் பாஸோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலைட் பாஸ் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரை இந்த எலைட் பாஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மேல் காஸ்ட்யூமும் சரி ஃபீமேல் காஸ்ட்யூமும் சரி ரெண்டுமே யூஸ் பண்ணாதீங்க. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, எனிமி கிட்ட இப்போ நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கவர் எடுத்து ஒழிஞ்சா கூட இந்த ஒரு காஸ்ட்யூம் அசால்ட்டாக காட்டி கொடுத்துரும், நான் இங்கே தான்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த ரெக்கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஸோ பார்த்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காஸ்ட்யூம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும் போது, ஸோ ரேங்க்டு மேட்ச்லாம் புஷ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு காஸ்ட்யூம்லாம் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. கோல்டல் ப்ரொஃபைலில் மெயின்டைன் பண்ணுற அப்புறம் தொடர்ந்து எலைட் பாஸ்லாம் போட்டுட்ருக்கேன் அப்படின்னா தாராளமாக அந்த எலைட் பாஸை நீங்கள் போட்டு வழங்க போல் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எமௌண்ட்டு கூட கிடையாது. ஓகேவா? சரி, ஓகே, ரைட்டு. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் பார்த்துருப்பீங்க. மேல் காஸ்ட்யூமுக்கு உண்மையிலே ஹேர் மட்டும் வேறு லெவலில் இருக்குது. அந்த ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டான் காஸ்ட்யூமுக்கு ஒரு ஃப்ரீயாக கொடுத்தாங்க தெரியுமா, கருப்பு கலரில். அந்த காஸ்ட்யூமை வச்சுலன்னு நினைக்கிறேன். மேபி இந்த காஸ்ட்யூம் யாராக வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த காஸ்ட்யூம் போட்டு அந்த ஒரு ஹேரை வச்சுங்க, வேறு லெவலில் இருக்கும். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்குது. சரி, ரைட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 99 கொடுத்து நம்ம அதை பை பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஏன்னா ஆப்ஷன் கேட்குறாங்க அப்படின்ற பாருங்க. கன் ஸ்கின் பர்மனண்ட்டாக தரானா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டே கணக்கில் தரானா, எத்தனை டேக்கு தரான் அப்படின்றதையும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஆனால் 99 கூட என்கிட்ட இல்லை ப்ரோ, நான் ஃப்ரீயாக பை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா வின்சோ லிங்க் கொடுத்துருக்கேன். டாப் அப் பண்ணுறதா இருந்தால் அந்த ஒரு வெப்சைட்ல டாப் பண்ணுங்கள். வேணால் கேம் கிரேடோ கிடையாது, இன்னொன்று கோட ஷாப் கிடையாது. ஸோ நம்பர் லாகின் பண்ணி உள்ளே போங்க. அப்புறம் உங்கள் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே கிரியேட் பண்ணுறது தான். கிரியேட் பண்ணிட்டு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா வின்சோ வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேம் விளாண்டு ஏர்ன் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டு விதமான டாப்அப்பும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கிவ்அவே கூட இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ஒன்றுமே கிடையாது, லாகின் பண்ணிட்டு உங்களோட யூஐடி போட்டு வெயிட் பண்ணால் போதும். கரெக்டாக ரேண்டமாக 7 1 வாரம் கிவ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? அது கிடச்சதான் கிடைக்கும். பட் ஆனால் ட்ரை பண்ணுங்கள், கீழே லிங்க் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள். சரி, நான் 80 டாப் பண்ணிட்டேன். நான் டாப் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வின்சோ தான் டாப் பண்ணேன், அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ நிறையா கேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆடுவேன், அதை வச்சு தான் டாப் பண்ணேன். இப்போ நான் டாப் அப் பண்ணல, என் ஃப்ரெண்டுக்கு தான் டாப் பண்ணி விடுறேன். ஓகேவா? 100 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து கரெக்டாக அந்த கூகுள் பே வச்சு டாப் பண்ணி விடுறேன். ஸோ டாப் அப் பண்ண அடுத்த நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டைமண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு. டைமண்ட் ரிசீவ் ஆனோன்னு போய் நான் பை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஏன்னாலாம் வந்து பார்த்தீங்கன்னா 99 ஃப்ரீயாக தராங்க அப்படின்ற பாருங்கள். ஒன் டே நீங்கள் மிஸ் பண்ணிட்டா கூட ஒரு ரிவார்டை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், க்ளோவால் உங்களால் க்ளைம் பண்ண முடியாது. ஓகேவா? க்ளோவால் டே கணக்கில் தரானா இல்லை பர்மனண்ட்டாக தரானா அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்மனண்ட்டாக க்ளோவால் தரான். அப்புறம் கன் ஸ்கின் ஒன்று பர்மனண்ட்டாக தரான், கார் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனண்ட்டாக தரான். ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு பர்மனன்ட் ஸ்கின் தராங்க. ஸோ 99 டைமண்டுக்கு பர்மனன்ட் ஸ்கின்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரேர் தான், ரொம்பவே ரேர் தான். வேறு 100 டைமண்டுக்கு எல்லாமே நம்மளுக்கு தீபாவளிக்காக ஃப்ரீயாக தராங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்ச் விளாடும் போது உங்களுக்கு மிஷின் கம்ப்ளீட் பண்ணுற முடியுமா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன் ஸ்கின் ஃப்ரீயாக தராங்க. கண்டிப்பாக அதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மேட்ச் போயிட்டு ப்ளே பண்ணிட்டு வெளில வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்பின் பண்ணிக்கலாம். 20 ஸ்பின்னுக்கு மேலே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீ ஸ்பின் தான். ஓகேவா? 20 ஸ்பின்னுக்கு மேலே பண்ணிட்டீங்க அப்படின்னா 100% கார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா 99 கொடுத்து பை பண்ணிட்டேன். பை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லாகின் ரிவார்டில் போயிட்டு நான் ஒன்று க்ளைம் பண்ணணும், கன் ஸ்கின் க்ளைம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எமௌண்ட்டாக எல்லாமே இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டே கணக்கு தான், மேலே இருக்கிற எல்லாமே டே கணக்கு தான். ஸோ எதுவுமே பர்மனண்ட் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, கீழே க்ளோவால் மட்டும்தான் உங்களுக்கு பர்மனண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வெளில லாபிலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலே காட்டாங்க, க்ளோவால் அந்த கன் ஸ்கின் அப்புறம் கார் ஸ்கின் இது மூணு மட்டும்தான் உங்களுக்கு பர்மனண்ட் கிடைக்க போகுது. ஸோ யாராவது பை பண்ணுற மாரி இருந்தீங்க என்கிட்ட க்ளோவால் இருக்குது அப்படின்னா இந்த ஈவெண்ட்டை நீங்கள் கையே வைக்க வேண்டாம், எல்லாமே டே கணக்கில் தான் கொடுப்பாங்க. க்ளோவால் என்கிட்ட இல்லை ப்ரோ அப்படின்னா தாராளமாக நீங்கள் போயிட்டு இந்த 99 கொடுத்து பை பண்ணிக்கலாம். அந்த கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைனா தாராளமாக பை பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே மக்களே, இந்த வீடியோ அவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி போயால கிளிப்லாம் நீங்கள் நிறையா வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா ரிவார்டெலாம் நிறையா கிடைக்கும். ஸோ என்ன ரிவார்டு அப்படின்றது அவங்களே போய் பேஜில் போட்டிருக்காங்க. இன்றைக்கி நம்ம 4 போய் ஆப்பில் லைவ் போடுவோம். ஸோ நேற்று சொன்ன மாரி தான், கன் கிரேட் யார் ஏட்டெல்லாம் இல்லையோ என்ன கன் ஸ்கின் வேணால் கேட்கலாம் போய் ஆப்பில் வந்து. ஸோ எல்லா கன் ஸ்கின்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப்பில் கொடுப்பேன். ஸோ அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ. பை பை.